இந்த மதுரையில் மேலூர் எங்கூரில் சிவகங்கை கிட்ட கீழடியில் ஒரு ஆய்வு நடக்குது. அது 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழன் தொழில் நகரம் கட்டி வாழ்ந்திருக்கான். நுட்பமாக இல்லைங்கணும், வீடு கட்டி அதுகள் வாழ்றதில்ல, தொழில் நகரம் வச்சு வாழ்ந்திருக்கான். இப்போ நிலக்கரி, இந்த மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் பேசுகிறோம். இந்த நிலக்கரி எப்படி வருது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எங்கே வருது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள் புதைந்த மரம் செடி கொடி இலை தலை எல்லாம் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் மக்கி கரியாயிரு. அந்த கரி நிலக்கரி, அந்த நிலக்கரியின் வெடிப்புக்குள்ளே காற்று தேங்கிருது. அந்த காற்று தான் மீத்தேன், அதான் எரிகாற்று. இதை நல்லா விளங்கணும். அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மரங்களும் செடிகளும் கொடிகளும் பூமிக்குள்ளே புதைந்தது என்றால், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது முன்னோர்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்து மூடப்பட்டிருக்கான், மறைஞ்சிருக்காங்கிறதான் யதார்த்த உண்மை. அவன் போயிருக்கான், அவ்வளவு வளம் இருக்குது. நீ ஆதிச்சநல்லூரில் ஆய்வை ஏன் மூடனா? தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். கீழடியில் ஏன் மூடுற அவசர அவசரமா? தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். இந்த நிலத்திலே வாழ்ந்த மூத்த குடி மூத்த இனம் தமிழன் என்கிற சான்று நிரூபிக்கப்பட்ட. அதனால கீழடியில் தோன்றாங்கிறோம் மூடுறான், ஹைட்ரோ கார்பன் மீத்தன் மூடுறாங்கிறோம் தோன்றான். எப்படி இருக்கு பார், இங்கே பேசி என் தம்பியெல்லாம் சொன்னாங்க சாகர் மாலா திட்டம் அப்படின்னு. இது நம்மளை சாகடிச்சுட்டு மாலை போடுற திட்டம் தான் அது. கடல் 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 மாலை, தமிழில் கடல் மாலை, அவன் வச்சு இந்தியில் சாகர் மாலா. அவன் இது மட்டுமா சஞ்சன் போஜனா வந்தன் போஜன் என்னென்னமோ சொல்கிறான், நமக்கு ஒன்றும் புரியல. நீ பாரு, ஒரு சின்ன பையன் என்ற சிக்கிக்கிட்டு இவங்க பட போகிறாங்க பாரு. ஒரு காலத்தில் பெரும்பாடுபட்டு என்னை சமாளிக்கிறதுக்குள்ள அவங்க இறந்து பிறந்துடுவாங்க. நீ எழுதி வச்சுக்க, நீ நடக்குதா இல்லையான்பார். இந்த சாகர் மாலாங்கிறது நுட்பமாக இதை இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தம்பிகள் குறைவான நேரம் பேசுனதால விளக்கமாக அவங்களுக்கு சொல்ல முடியல. இது பீம்ஸ்டெக்னு ஒரு 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 அமைப்பு இதை உருவாக்குறாங்க. பீம்ஸ்டெக் என்ன? பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் கோஆபரேஷன் இதுதான் பீம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு விரிவாக்கம். இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு அமைப்பாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறான். தெற்காசிய பிராந்தியங்களில் வளங்களை கொள்ளையடிப்பு இதுதான் அவனுடைய நோக்கம். இந்த கடல் மாலை, இந்த சாகர் மாலா திட்டத்திற்கு பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கிற ஒரு வங்கி, ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அது அந்த வங்கி பேர். அந்த வங்கியில் 333 லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்குறான். ஒரு சின்ன நாடு, அந்த அந்த நாட்டில் எந்த வளமும் இல்லை, அந்த நாட்டின் வங்கிக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்ததுன்னா அமெரிக்காவில் இருக்க ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருதுங்க. நல்லா விளங்கணும். இதுல இந்திய நாடு கையெழுத்து போட்டு கடன் வாங்குது, 25 லட்சம் கோடி கடன் வாங்குது இந்த சாகர் மலை திட்டத்துக்கு. இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து, எல்லா போக்குவரத்தையும் கப்பல் போக்குவரத்து துறைமுகத்தோடு இணைக்கணும். இதுதான் இவனுடைய நோக்கம். அதாவது 7100 கிலோமீட்டர் கடற்கரை சாலை, 14500 கிலோமீட்டர் உள்நாட்டு வெளிநாட்டு நீர்வழி சாலை, இது எல்லாவற்றையும் இணைத்து இந்த சரக்கு, இந்த சரக்கு ஏற்றுமதி செய்வதற்கான இந்த ஒரு 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 துறைமுகத்துக்கான இணைப்பை கொண்டு வர்றது தான் இதனுடைய நோக்கம். எல்லாத்தையும் இதில் உணர்ந்து பொருத்தினோம். அது என்னன்னா, இவை இது காரணம் என்னன்னா, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது. அதான் தம்பிகள் சொல்றாங்களே சரக்கு பெட்டகத்தினுடைய சரக்கு பெட்டக ஏற்றுமதி இறக்குமதி. நம்ம ஒரே ஒரு கேள்வி, இந்த நாட்டை ஆள்வர் இடத்துல சொல்றோம், இந்த துறைமுகம் வந்தால் வளர்ச்சி அடையும் நாடு, முன்னேறியது ஆமா முன்னேறியது வளர்ச்சி அடையும் சரி. என் மக்கள் கன்னியாகுமரி மக்கள் கேட்கிற துறைமுகம் என்பது மீன்பிடி துறைமுகம். ஆனால் நீங்கள் அமைக்க இருக்கிற துறைமுகம் என்பது சரக்கு பெட்டக ஏற்றுமதி இறக்குமதிக்கான துறைமுகம். நாங்கள் கேட்கிற கேள்வி உங்கள்கிட்ட, எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள், இதற்கு பதில் சொல்லுங்க, பிறகு நாங்கள் அனுமதிக்கிறோம். நம்ம என்ன என்ன நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, எதை என் நாடு ஏற்றுமதி செய்யும்? நிலக்கரி, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் ஈத்தேன், என்னுடைய ஆற்று மணல், என்னுடைய மலையை நொறுக்கி வருகிற எம்சாண்ட் மலை மணல், என்னுடைய பெட்ரோல், என்னுடைய டீசல், என்னிட்ட இருக்கிற வளங்களை கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்வார். எதை இறக்குமதி செய்வாய்? வெங்காயம், பருப்பை இறக்குமதி செய்வார்.
இதை விட ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? இதை வளர்ச்சி என்று வாயிலேயே தெருவில் பேசிக்கிட்டு வேற தெரியுத. இதுவா வளர்ச்சி? இதுவா வளர்ச்சி? வளர்ச்சி என்பது என்ன? உன்னுடைய டெவலப் என்பது என்ன? நீ காட்டுகிற வளர்ச்சி என்பது என்ன சொல்லு, என்ன சொல்லு, எது வளர்ச்சி? நீங்க நாம சொன்னா சிரிப்பான், நான் பேசிக்கிட்டே வரும்போது பொருளாதாரம்லாம் பேசும்போது இவர் என்னவர் எதுதான் பேச்சுக்காரன்றான். டாவோஸ் நகர்ல ஒரு மாநாடு நடக்குது, டாவோஸ் நகர்ல. அதுல இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ஐயா நவீன இந்தியாவின் சிற்பி மோடியும் பங்கேற்கிறார். அவர் வெளிநாட்டில் ஒரு கூட்டம்னா சாதாரண தெருக்கூட்டம்னா கூட போயிருவார். அவர் 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 அவருக்கு அவரால் உள்ள நாட்டில் இருக்கும் இந்த நாட்டில் இருக்க முடியாது. இந்தியா அவருக்கு அறவே பிடிக்காது. அங்கே போய் பங்கேற்கிறார். அங்கே ஆக்ஸ்ஃபார்ம்ங்கிற ஒரு பொருளாதார அமைப்பு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குது, தாக்கல் செய்து 73 விழுக்காட்டு சொத்து, 73 விழுக்காட்டு சொத்து, இந்திய நாட்டின் 73 விழுக்காட்டு சொத்து ஒரு விழுக்காடு முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கு. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும், ஒரு விழுக்காடு முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கு. 67 கோடி மக்கள் அவர்களுடைய சொத்து ஒரு விழுக்காடு தான் உயர்ந்திருக்கிறது. 67 கோடி மக்களின் சொத்து ஒரு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. தேசத்தின் 73 கோடி 73 விழுக்காட்டு சொத்து ஒரு விழுக்காட்டு முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கிறது. இந்த முதலாளிகளிடம் சேர்ந்திருக்கிற சொத்தின் மதிப்பு 20.9 லட்சம் கோடி. இது இந்திய நாட்டின் பட்ஜெட்டின் மதிப்பு. நல்லா கவனிச்சுக்கணும், நிதிநிலை அறிக்கை ஒரு ஆண்டுக்கு அவன் போடுற பட்ஜெட்டின் மதிப்பு. அதுல அறிக்கையில கடைசியா சொல்றான், ஒரு முன்னணி ஜவுளி நிறுவனத்தின் பணி செய்கிற முதன்மை அதிகாரி, முதன்மை மேலாளர் அல்லது செயலாளர் நிர்வாகி, அவனுடைய ஒரு மாத சம்பளத்தை பெறுவதற்கு ஒரு அடித்தட்டில் உழைக்கிற ஒரு கூலி தொழிலாளி 941 ஆண்டுகள் உழைக்கணுங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பொருளாதார சமநிலையற்ற தேசம் எப்படி வாழும் வளரும் உயரும் என்ற கேள்வியை எழுப்புறான். இதை நான் தெரு தெருவா பேசினேன், ஒரு பயம் மதிக்கல. டாவோஸ் நகர்ல ஆக்ஸ்ஃபார்ம்னு ஒரு பேர் புரியாத ஒரு அமைப்பு வந்து சொன்னா தான் கேட்கிறான். ஏன்னா உங்களுக்கு நாங்க சாதாரண அந்த சீமா, அந்த சீமா நடா சீமா, ஆமா நேற்று பார்த்தேன் அவனா அந்த பயலான்னு பெண்ணுக்கு எப்பவுமே எங்க ஊர்ல சொல்லுவான், உள்ளூர் மாடு வில போகாதுன்னுட்டு. நீங்க இந்த என் ஆத்தாளப்பனுக்கு மகன் அறிவாளி நம்ப மாட்டானே, என் தாய் தந்தர் நம்புறது இல்லைங்க. என்னப்பா நீயாப்பா, நீயாப்பா, நீயா, நீ எப்படி? தம்பின்னு ஒரு படம் எடுத்தேன், ஒவ்வொரு வசனத்துக்கும் திரையரங்க ஒரு கைதிட்டு என்னை வளர்த்த ஒருத்தன் சொன்ன, அப்ப நீயாப்பா எழுதுன, இல்ல மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா கொடுமையா இருக்கு. தமிழன் அவனுக்கு ஒரு 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 நோய் இருக்கு, அவனுக்கு ஒரு நோய் இருக்கு, தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து போனவன் தமிழன். தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழிவான சிந்தனையில் வீழ்ந்தவன். நான் சொல்றேங்க, உனக்கு ஒரு பழமொழி சொல்லி வச்சான், இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு, முதல்ல அதை அழிச்சிரு. இக்கரைக்கும் இக்கரைய பச்சை என்கிற பழமொழியை எழுது, பொன்மொழியை எழுது. அவன் வெள்ளக்காரன் மின்வதெல்லாம் பொன்னல்லா உருப்பிட்டான், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைன நாசமா பண்ண. இது நல்லா புரிஞ்சுக்கணும், உனக்கு எல்லாமே தவறு தவறா கற்பிக்கப்பட்டிருக்கு. காலம் பொன் போன்றதுன்னா இல்லைன்றாவன், காலம் பொன் போன்றது, இந்த தங்கம் வச்சுன்னு தங்கம் வாங்கிக்கலாம், காலம் பொன் போன்றது அல்ல, காலம் உயிர் போன்றதுன்னா வெள்ளக்காரன், அதனால உருப்படுறான். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்க, எல்லாமே உனக்கு தவறா கற்பிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளைகளை நீங்க நம்புங்கள், ஆக சிறந்த அறிவாளிகள் ஆய்ஞர்கள் உங்கள் மக்கள் என்பதை நீங்க நம்பணும். முதல்ல நீ நம்பு, உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் மகன் நீ என்பதை முதல்ல உணர். நீ உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, தொழில்நுட்பம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்த மூத்த இனத்தின் மகன் என்கிற திமிரும் பெருமிதமும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும். பாரத போர் போட்டான், போர்ல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதித்தது பகவத்கீதை, அது எல்லாருக்கும் வேதமா இருக்கு. ஆனால் போர் போட்ட போது போர்ல காயம்பட்டவனுக்கும் வீரர்களுக்கும் மக்களுக்குமாக சோறு போட்டவன் நமது பாட்டன் பெருஞ்சோற்றுதையின் இளைஞரனானது என்பதை நீ மறந்துடாத.
திரௌபதியின் திருமணத்தில் சேர சோழ பாண்டியர்கள் பங்கேற்றார்கள் என்று இலக்கிய பதிவு இருக்கு. என்ன நீ இந்த பிச்சைக்காரப்பிள்ளை நாடு இருக்கிறதுனால நீ கைகட்டி வேட்டிக்கும் சேலைக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்தி நிற்கிறதன். உங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுங்க, உலகத்துக்கு சோறு போடுற உயரத்திற்கு இந்த நிலமும் இந்த நாடும் வரும். இப்படியா இப்படியா